மிகவும் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, புனித பார்பரம்மாளுடைய அற்புதமான பாதுகாவலில் வாழ்கின்ற அன்பு ராமந்துறை பங்கு மக்களே, பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக நன்றி கூறியும் இனி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடும் ஆண்டவரை நாடி வந்து இன்றைய நாளில் திருக்கொடியேற்றத்தோடு நம்முடைய பங்கின் குடும்ப விழாவினை மிக மகிழ்வோடு ஆரம்பித்திருக்கிறோம். நம்முடைய உள்ளத்தில் கொண்டிருக்கிற அனைத்து இயக்கங்களையும் விண்ணப்பங்களையும் வேண்டல்களையும் விழைதல்களையும் விருப்பங்களையும் இறைவன் இந்த புனிதையின் பரிந்துரையின் வழியாக கனிவுடன் கண்ணோக்கி நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நாம் இணைந்து வாழ்கின்ற நம்முடைய அன்பியங்களுக்கும் நம்முடைய பெரும் குடும்பமான இந்த பங்கிற்கும் அவருடைய அருளாசியை தந்திட வேண்டும் என உளமாற இறைவனை வேண்டுவோம். இந்த நாளை நாம் தொடங்குகின்ற இந்த வேளையிலே முதன்மையாக உங்களுக்கும் உங்களை வழிநடத்துகின்ற உங்களுடைய அன்பிற்கினிய பங்கு அருள் பணியாளர் சகாய வில்சன் அவர்களுக்கும் உளமார்ந்த விழா நல்வாழ்த்துக்களை நாங்கள் இனிதே தெரிவித்துக் கொள்கிறோம். நல்ல ஒரு அருள் பணியாளரை மறை மாவட்டம் இங்கு பணியமர்த்தி இருக்கிறார். எனவே அவரோடு இணைந்து நீங்கள் ஒருங்கிணைந்து செயல்படுவதை கண்டு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் அருள் பணியாளரோடு இணைந்த பங்கு அருள் பணி பேரவையும் பங்கில் உள்ள இன்ன பிற திருத்தூது கழகங்களும் இயக்கங்களும் அன்பியங்களும் அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து இந்த பங்கின் உருவாக்கத்தில் செயல்படுவதை அறிந்து கண்டு உளமாற மகிழ்கிறேன். இன்னும் தொடர்ந்து நம்முடைய பங்கு தந்தையுடைய வழிகாட்டுதலில் அன்பு மக்களே, நாம் அனைவரும் நம்முடைய பங்கை உயர்நிலையை நோக்கி ஆண்டவர் காட்டுகின்ற அந்த வழியை கண்டுகொண்டு பயணிக்க அன்போடு ஆசிக்கின்றேன், உங்களை வேண்டுகின்றேன். இன்றைய நாளில் சிறப்பிக்கின்ற பலர் இருப்பினும் என்னுடைய பார்வையில் படுகின்ற நம்முடைய பள்ளி மாணாக்கர்கள் ஆசிரிய பெருமக்கள், உங்கள் யாவருக்கும் உளமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பங்கின் வளர்ச்சியில் உயர்வு நிலை நம்முடைய பள்ளியின் பங்களிப்பு மிக அபரிமிதமானது, மிக ஆழ்ந்தது என்பதை நான் அறிவேன். சில ஆண்டுகளுக்கு முன்பே பங்கை சந்திக்க வருகின்ற பொழுதும் பள்ளியை சந்திக்கின்ற அந்த வேளையில் அதை நான் கண்டுணர்ந்திருக்கிறேன். மிக அர்ப்பணத்தோடு பணியாற்றுகின்ற ஆசிரியர்கள், அத்தோடு சிறந்த மாணாக்கர்களை உருவாக்குகின்ற பள்ளி எனவும் ஏறக்குறைய எல்லா ஆண்டுகளுமே 100 விழுக்காடை பெற்றும் நல்ல மதிப்பெண்களை பெறுகின்ற நிலையில் உருவாக்குகின்ற ஒன்றை இங்கு காண்கிறேன். இந்த ஆண்டும் இனி வருகின்ற ஆண்டுகளிலும் அவ்வாறே தொடர வேண்டும் என்ன அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன், பாராட்டி கேட்டுக் கொள்கிறேன். உங்களுடைய உருவாக்கத்தில் நம்முடைய பிள்ளைகள் உயர்நிலையை கண்டுகொள்ள வேண்டும். இந்த சமூகத்திலும் திரு அவையிலும் பணியாற்றுகின்ற நல்மக்களாக வாழ வேண்டும் என்பதையும் அன்போடு நினைவுறுத்துகிறேன். நம்முடைய பாதுகாவலி பார்பரம்மாளை பற்றி அதிகமாக நான் சொல்வதை விட என்னை விட உங்களுக்கு அதிகம் தெரியும் என நம்புகிறேன். எல்லா ஆண்டுகளும் கண்டிப்பாக அவருடைய வரலாற்றை, இல்லை என்றால் விழா நாட்களை கடந்தும் கூட இந்த புனிதையை பற்றி அதிகமாக நாம் கேட்டுக்கொண்டே இருப்போம், அறிந்து கொண்டே இருப்போம். எனவே கேள்விகளை நான் கேட்கட்டுமா அல்லது நீங்க கேட்கிறீங்களா? நான் கேட்டால் உங்களுக்கு அதிகமாக தெரியும் நினைக்கிறேன், இல்லையா? ஆயினும் ஒரு விழா தொடக்கத்தில் இந்த ஒரு பங்கின் பாதுகாவலரை பற்றி நாம் நினைவில் கொள்வது நல்லது என கருதுகிறேன். இந்த நாட்களில், இந்த விழா நாட்களில் மைய சிந்தனையாக அருளடையாளங்களை தேர்வு செய்வதற்கு முதலில் பாராட்டுக்களை உங்களுக்கும் உங்கள் பங்கு தந்தைக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது சிறந்த ஒரு பயிற்சியாக நமக்கு அமையும் என நம்புகிறேன். இன்றைய நாளில் அருளடையாளங்களை நாம் புரிந்து கொள்வதற்கு முயல்வோம். அதற்கு முன்பாக நம்முடைய பங்கின் பாதுகாவலியை பற்றி ஒரு சில நினைவுறுத்தல்கள், அதிலிருந்து நாம் தொடங்கி செல்லலாம் என நான் நினைக்கிறேன். வரலாற்றில் தொடக்க திரு அவையில் வாழ்ந்த ஒருவர் என்பது நாம் அறிந்தது. 3ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். சில வரலாற்று ஆய்வாளர்கள் 273ஆம் ஆண்டிலே கிரேக்க நாட்டில் உள்ள ஹீலியோபோலிஸ் என்கின்ற ஒரு நகரத்தில் பிறந்ததாக சுட்டுவார்கள். இந்த இடத்தில் அவர் பிறந்து வளர்ந்ததாக குறிப்பிடுகிறார்கள்.
அவர் இறந்த காலம் 306 ஆம் ஆண்டிலே ஏறத்தாழ 33 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு அருமையான பெண் என்று சொல்கிறார்கள். அவருடைய தந்தை நமக்கு தெரியும், தியோஸ்கோரிஸ் என்கின்ற ஒரு பணக்காரர் அல்லது செல்வந்த நிலையில் வாழ்ந்த ஒருவர். இந்த பார்பரா என்கின்ற பெண் சிறிய வயதிலே தன்னுடைய அன்னையை இழந்து விடுகிறார், ஒரே பெண். எனவே தன்னுடைய மகளை பத்திரமாக வளர்க்க வேண்டும் என்ற கவலை எல்லா தந்தையரை போல அவருக்கும் இருந்தது. ஒரு கிறிஸ்தவ குடும்பம் அல்ல, கிரேக்க தெய்வங்களை எல்லாம் வழிபடுகின்ற, பல தெய்வங்களை வழிபடுகின்ற ஒரு குடும்பம். எவ்வாறு நாம் நம்முடைய கிறிஸ்தவத்தில் ஆழ வேரூன்றி ஊறி போயிருக்கிறோமோ அதே போன்று அவரும் தன்னுடைய தெய்வங்கள் மட்டில் மட்டற்ற பக்தியை கொண்டிருந்த ஒரு தந்தை. எனவே தன்னுடைய மகளும் அவ்வாறுதான் வாழ வேண்டும் என்று எண்ணியதிலும் அல்ல வாழச் செய்ததிலும் வழிகாட்டியதிலும் வியப்பில்லை. ஒரு தந்தை எவ்வாறு தன்னுடைய மகளை பத்திரமாக வளர்க்க வேண்டும் என்று ஆவல் கொள்வாரோ அதே போன்று கரிசனையும் அக்கறையும் அந்த தந்தைக்கும் இருந்தது. எனவே அவ்வாறே வளர்த்தார். தன்னுடைய மகள் பிறருடைய பார்வையில் தவறான வழியில் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக பத்திரமாக வளர்த்து வந்ததாக நாம் அறிய வருகிறோம். அது ஒரு பாரம்பரிய செய்தியாக இருக்கிறது. ஆனால் இவ்வாறு அவர் அடைபட்டு இருக்கின்ற தன்னுடைய அறையிலிருந்து நாம் பார்க்கின்ற ஒரு கோபுரம் அவருடைய கையில் இருக்கிறது. எனவே அங்கு அந்த அறையிலே அவர் இருக்கின்ற பொழுது அந்த சாளரங்களின் வழியாக சன்னல்களின் வழியாக உலகத்தை பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்தின் வனப்பை அழகை கண்டு இந்த பெண் வியந்து நிற்கிறார். இவ்வளவு அற்புதமான ஒரு உலகம் என்றால் இதை படைத்த கடவுள் எப்படிப்பட்டவராக இருப்பார்? இதுதான் அவருடைய சிந்தனையாகவே இருந்திருக்கிறது. படைப்பிலிருந்து படைத்தவரை அவர் காண விரும்புகிறார். எனவே இதனை அறிவது அவருக்கு ஆர்வம் இருந்த பொழுதில்தான் அவருக்கு கிறிஸ்தவர்களோடு தொடர்பு ஏற்படுகிறது. அதிலும் குறிப்பிடும்படியாக ஒருவர் எகிப்து நாட்டிலிருந்து அந்த பகுதிக்கு வருகின்ற பொழுது அல்லது ஒரு அருள் பணியாளர் குருவானவர் அவரிடமிருந்து அறிந்து கொள்ளுகின்ற பொழுது இவருக்கு ஆர்வம் இன்னும் அதிகரிக்கிறது. மூவரு கடவுள் என்றும், அவர் தன்னுடைய மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்றும், அவர் வழியாக இந்த உலகத்தை அவர் மீட்டார் என்பதையும் அறிந்து கொள்ளுகின்ற பொழுது இந்த இயேசுவை இன்னும் அறிகின்ற ஆர்வம் ஆவல் இவருக்கு அதிகரித்து நானும் ஒரு கிறிஸ்தவராக மாற வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவித்து அவர் என்ன செய்கிறார் என்றால் அவர் திருமுழுக்கு பெறுகிறார். தன்னை கிறிஸ்தவராக மாற்றிக்கொண்ட பிறகு தன்னுடைய தந்தைக்கு தெரியாமலேயே அவ்வாறு இருக்கின்ற பொழுதுதான் தன்னுடைய அறையில இரண்டு சன்னல்கள் இருக்கின்ற அந்த ஒரு சூழலில் அவர் சொல்கிறார், இல்லை இல்லை, மூவரு கடவுள். எனவே இந்த சிந்தனை என்னுடைய மனதில் என்றுமே இருக்க வேண்டும் என்பதற்காக இன்னொரு சாளரத்தையும் அல்லது சன்னலையும் அங்கு வடிவமைக்க சொல்கிறார். தந்தை அவருக்கென மணமகன் ஒருவரை ஏற்பாடு செய்ய இவ்வளவு வேண்டாம் வேண்டாம் என தள்ளிவிடுகிறார். ஆனால் இக்கட்டான நெருக்கடியான ஒரு சூழல் வருகின்ற பொழுது அந்த பெண் சொல்கிறார், நான் என்னை கடவுளுக்கென தந்திருக்கிறேன், அது கிறிஸ்து என்கின்ற கடவுள் என்று சொல்லுகின்ற பொழுது எல்லா தந்தைக்குரிய ஒரு ஆதங்கம், ஒரு ஏமாற்றம், ஒரு விரக்தி இந்த தந்தைக்கும் ஏற்படுகிறது. இவ்வளவு பத்திரமாக நான் வாழச் செய்த பிறகும், கட்டி காத்த பிறகும், கவலைகளை எல்லாம் மனதில் கொண்டிருந்த பிறகும் இப்படி இவள் கிறிஸ்தவத்தில் இணைந்து விட்டாளே என்று அவருடைய மனம் பதைபதைக்க தொடங்குகிறது. பல வழிகளை கையாளுகிறார். எப்படியேனும் மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று அவரிடம் பேசி பேசி பார்க்கிறார். சாத்தியப்படவில்லை. இந்த பெண்ணோ எனக்கு இருந்தால் கிறிஸ்து, அவரை எனக்கு ஆதாயம் என்று கிறிஸ்துவை பற்றி கொண்டவளாகவே இருக்கிறார். செய்தி அங்கிருக்கிற ஆளுநரிடம் செல்கிறது. மாட்டியானூஸ் என்கிற ஆளுநர், இவர் அந்த செல்வந்தராக இருக்கின்றபடியினால் அந்த ஆளுநர் இவளை அழைத்து எப்படியாவது இவளை மீண்டும் கொண்டு வந்து விட வேண்டும் என்று ஆவல் கொள்கிறார். பலவிதமான விருப்பங்களை தெரிவித்தாலும் ஆசைகளை காட்டினாலும் அந்த பெண் அசந்து கொடுக்கவில்லை, அசைந்தும் கொடுக்கவில்லை. எனவே என்ன நிகழ்கிறது? வதைகள், சித்திரவதைகள், பல்வேறு விதமான கடினத்தை அவள் மேல் திணிக்கிறார்கள். இறுதியாக இன்றைய காலத்தில் எவ்வாறு ஒரு பெண் உயர் சாதியை சார்ந்தவர் என்று அழைக்கப்பட்டால் கீழ் சாதி என அழைக்கப்படுகின்ற
ஒருவனை அல்லது ஒரு இளைஞனை விரும்பி திருமணம் செய்து கொண்டு வாழ்கின்ற பொழுது, இல்லை என்றால் பிடிக்காத ஒரு பையனை அவள் விரும்பி திருமணம் செய்கின்ற பொழுது, இந்த நாட்களில் அங்கொன்றுமாக இங்கொன்றுமாக நாம் கேள்விப்படுவது போல, ஆணவ கொலையை தந்தையே செய்வது போல, அந்த மாற்றியானூஸ் என்கின்ற ஆளுநனும் அந்த தந்தையை பார்த்து அவன் மகளையே கொலை செய்ய சொல்ல, தந்தையும் மகளை கொலை செய்கிறார். மறை சாட்சியாக உயிர் நீத்து விடுகிறார் இந்த பார்பரம்மா என்கின்ற அழகிய பெண். எனவே பிற்காலத்தில் மறை சாட்சியாக அவர் கொண்டாடப்படுகிறார். சொல்ல போனால் 7ஆம் நூற்றாண்டிலிருந்து மேற்கத்திய நாடுகளில் பல இடங்களில் இவரை பற்றிய பக்தி முயற்சிகள் அதிகமாக தொடங்கின. இவ்வளவு வீரமிக்க ஒரு நங்கை, ஒரு பெண் என்பதாக பலருமே இவர் மேல் பக்தியை ஏற்படுத்திக் கொள்ள தொடங்கியதெல்லாம் பிற்காலத்தினுடைய வரலாறு. அதை ஒருவேளை நீங்கள் நன்கு அறிந்திருக்கலாம். ஆனால் இந்த ஒரு பெண் ஆண்டவர் இயேசுவை அறிய வந்ததனால், அவரிலே திருமுழுக்கு பெற்றதனால், அந்த ஒரு அருளடையாளம் அவரிலே ஏற்படுத்திய ஒரு மாற்றத்தினால் தன்னுடைய உயிரையும் தருவதற்கு துணிகிறார் என்றால், ஓர் அருளடையாளம் என்பது எவ்வளவு மேன்மையானது என்பதை அவர் கண்டுகொண்டிருக்கிறார். இந்த ஒரு பெண் மறை சாட்சி என்று அல்ல, நம்முடைய மண்ணிலே பிறந்து வாழ்ந்து 2022ஆம் ஆண்டிலே மே 15ஆம் நாள் நம்முடைய திருத்தந்தையினால் ஒரு புனிதராக உலகெங்கும் போற்றப்படத்தக்கவராக அறிவிக்கப்பட்ட புனித தேவ சகாயமும் அவ்வாறுதான். இன்னொரு சமயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் கூட, இயேசுவை அறிய வருகின்ற பொழுது அவர்களை திருமுழுக்கு பெற்ற பிறகு, இந்த திருமுழுக்கு என்னும் அருளடையாளத்தினுடைய ஆழ்ந்த பொருளை, அல்லது நற்கருணை என்னும் அருளடையாளத்தினுடைய ஆழ்ந்த பொருளை, ஒப்புரவு அருள் சாதனத்துடைய ஆழ்ந்த பொருளை உணர்ந்த பொழுது, இந்த இறைவன் மேல் கொண்டிருந்த உறவினால், அந்த பற்றினால் அவர் தன்னுடைய உயிரையும் தர துணிந்தார் என்பது நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரியும் அன்பு மக்களே. எனவேதான் அருளடையாளங்கள் என்றால் என்ன என்பதை இன்று நாம் புரிந்து கொள்ள முயல்வோம். ஏனென்றால் வருகின்ற நாட்கள் எல்லாம் ஒவ்வொரு அருளடையாளமாக நாம் சிந்தித்து பார்க்க, சிந்திப்பதோடு நின்று விடாமல் தியானித்து பார்க்க, தியானிப்பதோடும் நிறுத்தி விடாமல் நாம் நம்முடைய அருளடையாள கொண்டாட்டங்களை எவ்வளவு அர்த்தமுள்ள விதத்தில் நம்முடைய பங்கிலே நம்முடைய குடும்பங்களிலே கொண்டாட முடியும் என்பதற்கான ஒரு ஆன்மீக மறுமலர்ச்சியின் நாட்களாகவே நான் இந்த நாட்களை எண்ணி பார்க்கிறேன். எனவேதான் நான் பாராட்டுகிறேன். இந்த அருளடையாளங்களை பற்றிய ஒட்டுமொத்தமான பயிற்சி நாட்களாக இவை அமையும் என நான் உளமாற நம்புகிறேன். அவ்வாறே நம்முடைய அருளுரைகளும் மறை உரைகளும் அமையும் அமைய வேண்டும் எனவும் நான் எண்ணுகின்றேன். அன்பு மக்களே, ஓர் அருளடையாளம் என்றால் என்ன என்ற கேள்வி எழுப்பு முன், நம் நடுவே இந்த அருளடையாளங்களை எப்படி பார்க்கிறோம்? ஒரு காலத்தில் அதை எப்படி சொன்னோம்? இந்த அருளடையாளம் தேவதரவி அனுமானம் அப்படி சொன்னோம், ஞாபகம் இருக்குதா? தேவதரவி அனுமானம் என்றால் என்ன? பிறகு அருள் சாதனங்கள் என்று அழைத்தோம். அன்றைய காலத்தின் தமிழாக்கம் அதுதான். இன்றைய காலத்தில் இன்றைய தமிழாக்க முறையில் அருள் அடையாளங்கள் என்று எளிதான ஒரு பதத்தை, வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம். 2 நாட்களுக்கு முன்பு புதன்கிழமை என்னை சந்திப்பதற்காக ஒரு பங்கிலிருந்து நிர்வாகிகளும் பங்கு தந்தையும் வந்திருந்தார்கள். எந்த பங்கு என்று தெரிய வேண்டாம். என்ன வந்திருந்தார்கள்? வந்திருக்கின்ற பொழுது அவர்கள் பலவற்றை நலமாக என்னுடன் உரையாடும் பொழுது ஒரு வேண்டுகோளை வைத்தார்கள். ஆயர் அவர்களே, எங்களுக்கு ஒரு விண்ணப்பம் இருக்கிறது. இவரு தொடங்கினார்கள், மாதந்தோறும் ஏதாவது ஒரு ஞாயிறு மட்டும் புது நன்மை என்று நம்முடைய மறை மாவட்டத்தில் ஒரு வழக்கத்தை நாம் கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் எங்களுடைய பங்கில் ஒரு மண்டபம் இருக்கு. எல்லா வாரமும் அனுபவிச்சிங்கன்னா மண்டபத்திலிருந்து எங்களுக்கு காசு கிடைக்கும். எனவே எங்களுக்கு அனுமதி தரணும். நான் சற்று உற்று பார்த்து சொன்னேன், முதன்மையானது அருளடையாளமா அல்லது மண்டபமா? அப்ப எங்கள் வருமானத்திற்கு என்ன செய்ய? நியாயம் தானே? ஆனால் ஒரு வருமானத்திற்கு அருளடையாளம் கொண்டாடப்பட முடியுமா? கேள்வி எழாமல் இல்லை. நம் நடுவிலும் சில பெற்றோர்கள் இருக்கலாம், எங்கள் பிள்ளைக்கு தனியாக கொடுத்த எவ்வளவு நல்லா இருக்கும்,
இரண்டு காரணத்துக்கு, ஒன்று ஆடம்பரம், ஒன்று ஆடம்பரம், இன்னொன்று நாங்கள் கொடுத்த காசு வரும். மொய் பிரிக்கலாம், நகை கிடைக்கலாம், எனவே நாங்கள் தனியாக வைக்க விரும்புகிறோம் என்று சிலர் சொல்லிக் கொடுக்கிறார். இன்னும் சில குடும்பங்களில் என்ன நிகழ்கிறது, எங்கள் பிள்ளை தனி பயிற்சிக்கு செல்கிறாள், எனவே வகுப்பிற்கு அவளெல்லாம் வரமாட்டாள், கடைசி சில நாட்கள் வந்து சேருவார், நீங்கள் வேண்டுமென்றால் கொடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்வார்கள். இது என்னுடைய பல நாட்கள் அனுபவம். ஆயராக உறுதி பூசலுக்கு செல்கின்ற பொழுது தெரியும், பல பிள்ளைகள் வந்தாலும் சில பிள்ளைகள் அந்த பெற்றோர்கள் ஒழுங்காக வகுப்பிற்கு அனுப்புவதில்லை, கடைசி நேரத்தில் எப்படியாவது கொடுத்து விடலாம் என்று எண்ணி அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை எப்போவாவது அனுப்புகிறார். சொல்லிக்கொண்டே செல்லலாம். இல்லை என்றால் ஒரு திருமுழுக்கு இங்கு நடக்கிறது என்றால் அங்கிருக்கிற பெற்றோர் தொடங்கி ஞான பெற்றோருக்கு என்ன நிகழ்கிறது என்றே தெரியாது. கவனமெல்லாம் வீடு, புதிய ஆடை கழுத்தில், இப்படியாக எண்ணங்கள் இருக்குமே தவிர அவர்களுக்கு அங்கு நிகழ்ந்து ஏறுவது என்ன என்பது பல வேளைகளில் தெரிவதில்லை. நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் எவ்வாறு ஆடம்பரமாக எவ்வளவு செலவு செய்து இதனை கொண்டாடலாம் என நினைப்பார்களை தவிர, நம்மில் பலர் நினைப்பார்களை தவிர, இந்த அருளடையாளம் சுட்டி காட்டுவது என்ன, அதில் நிகழ்வது என்ன என்பதை பற்றி கவலை இல்லை. சிலருக்கு எப்படியாவது கொடுத்து விட வேண்டும், எப்படியாவது கொடுத்து விட வேண்டும். தப்பி தவறி சென்று விட்டால் என்னுடைய பிள்ளை வயிற்றுக்கு வந்து விடுவாள், எனவே கொடுத்து விடுங்கள் எப்படியாவது என்று சொல்லிவிடுவார்கள். ஆக இவையெல்லாம் சூழ்ந்து நிற்கிற ஒரு கால பொழுதில் தான் அன்பு மக்களே, ஓர் அருளடையாளம் என்றால் என்ன என்பது புரிந்து கொள்வது தேவை எழுகிறது. கொஞ்ச நேரம் நான் வகுப்பு எடுக்க போறேன், ஏ கவனிச்சுதான் ஆகணும் இல்லையா. ஒரு ஆசிரியராக, இன்னைக்கு அவங்க நாள் தானே, எனவே ஒரு ஆசிரியரை போல முயற்சித்து பார்க்கிறேன். அருளடையாளம் என்றால் என்ன என்பதற்கு வரும் முன் அதனுடைய வரலாறு என்ன என்கிறது தெரிஞ்சுக்கலாம். தொடக்க கால திரு அவை, இயேசுடைய காலம் முடித்த பிறகு அந்த தொடக்க கால திரு அவையில் அவர்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார்கள், மறைபொருள், மிஸ்டேரியோன், கிரேக்கம் மிஸ்டேரியோன், மறைபொருள் என்று அழைத்தார்கள். மறைபொருளை எதற்கு பயன்படுத்தினார்கள், கடவுளை சொல்வதற்கு பயன்படுத்தினார்கள். கடவுள் மறைபொருளானவர், எனவே முதலில் மறைபொருள் என்பதுதான் இன்று நாம் அருளடையாளங்களாக சொல்வதன் ஒரு வேர் சொல் என்று சொல்லலாம், தொடக்கம். பின்னர் நாளடைவில் என்ன நிகழ்கிறது, இந்த மறைபொருள் என்பதனுடைய அர்த்தம் சற்று மாறத் தொடங்குகிறது. எப்படி புரிந்து கொள்கிறார்கள், கடவுள் ஒரு மறைபொருள் என்றால் அவருடைய ஞானம் மறைவானது, கடவுளின் திட்டம் மறைவானது, கடவுளுடைய விருப்பமும் மறைபொருளானது என்று அவர்கள் எண்ண தொடங்குகிறார்கள். இன்னும் கடந்து செல்லுகின்ற பொழுது பவுலடியார் அருமையாக கொருந்தியருக்கிய முதல் மடலில் நான்காம் அத்தியாயத்தில் சொல்வார், இந்த மறைபொருள்களுடைய பொறுப்பாளர்களாக கடவுள் எங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆக இந்த மறைபொருள் என்பதன் பொறுப்பாளர்கள் இந்த அருள் பணியாளர்கள். அவர்கள் என்ன செய்யணுமா, இது சரிவர கொண்டாடப்படுகிறதா, மக்கள் புரிந்து கொள்கிறார்களா, தகுந்த பயிற்சிக்கு நடைபெற்றிருக்கிறதா என்பதையெல்லாம் கண்காணிக்க வேண்டியவர்கள், பொறுப்புள்ளவர்கள் பவுலடியார் சொல்கிறார், அவர் நியமித்த இந்த மூப்பர்கள், இல்லை என்றால் அருள் பணியாளர்கள். இதுதான் தொடக்க சிந்தனையாக இருந்தது. புனித அகுஸ்டின் மூன்றாம் நூற்றாண்டில் தான் முதல் முறையாக, எல்லாரும் என் கூட சிந்திக்கிறீங்களா, இங்க தானே இருக்கிறீங்க, நான் கேட்டுக்கணும், ஆம் அல்லது இல்லை, கொஞ்சம் ஆம் கொஞ்சம் இல்லை, உங்க பங்கு தந்தை ஆமன் சொல்றாரு வகுப்படுத்தது மாதிரி இருக்கிறதுனால. மூன்றாம் நூற்றாண்டில் புனித அகுஸ்தினார் தான் முதல் முறையாக அருளடையாளம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். சாக்ரமந்தும், அருளடையாளம், ஆங்கிலத்தில் சாக்ரமெண்ட் என்று சொல்லுகிறோம். எனவே இந்த அருளடையாளம் என்கின்ற வார்த்தை எங்கிருந்து எடுக்கிறார் என்றால், ரோமை அரசமையில் பயன்படுத்துகின்ற வார்த்தை. அங்கு என்ன செய்கிறார், ஒரு படை வீரர் அரசருக்கு முன்பே தன்னுடைய நேர்மையை, அவருக்கு தன்னுடைய நேர்மையை, நம்பகத்தன்மையை வெளிப்படுத்த அவர் செய்கின்ற ஒரு வாக்குறுதி அல்லது உறுதிமொழி அரசனுக்கும் அந்த வீரனுக்கும், நான் இந்த அரசனுக்கு கட்டுப்பட்டவனாயிருப்பேன் என்று சொல்கின்ற வாக்குறுதியிலிருந்து உருவானதுதான் இந்த அருளடையாளம். அது பிற்காலத்தில்
நாம் நினைப்பது போல 12ஆம் நூற்றாண்டில் 7 அருடடையாளங்களாக திரு அவை நிர்ணயித்து இன்றும் 7 அருடடையாளங்கள் இருக்கின்றன. எவையெல்லாம் 7 அருடடையாளங்கள் எவையெல்லாம் யாருக்கும் தெரியல நினைக்கிறேன். திருமுழுக்கு, உறுதி பூசுதல், அடுத்தது வந்துடும் நற்கருணை, ஒப்புரவு, குருத்துவம், திருமணம், நோயில் பூசுதல். எனவே இந்த 7 அருளடையாளங்களும் 12ஆம் நூற்றாண்டிலிருந்து வர தொடங்குகிறது. அப்படி என்றால் அருளடையாளம் என்றால் என்ன, எப்படி புரிந்து கொள்வது? கடவுள் நமக்கெல்லாம் அருளை தர விரும்புகிறார். அப்படி அருளை பொழிகிறார் மழையை போல அப்படின்னு இன்றைக்கு முன்னுரையில வாசித்தார் திருவாளர் அமல்ராஜ். கொடியேற்றத்துக்கு முன்னால கடவுள் அருளை மழையாக பொழிந்திருக்கிறார், அருள் மழை. எனவே கடவுள் அருளை தர விரும்புகிறார். அதனை எப்படி தருவது? அக அருளை தருவதற்கு புற அடையாளங்களை கடவுள் பயன்படுத்துகிறார். சில அடையாளங்களை பயன்படுத்தி இந்த சடங்கு வழியாக, கொண்டாட்டங்களின் வழியாக நாம் கடவுளுடைய அருளை நம்முடைய உள்ளத்தில் பெற்றுக் கொள்கிறோம். இதுதான் புரிதல். அதனை ஏற்படுத்தியது யார்? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே நான் திருமறை சுவடியில் என்ன சொல்கிறோம், அருள் வாழ்வை நாம் கொண்டாடவும் அதனை வழங்கவும் நிலையாக இயேசு கிறிஸ்து ஏற்படுத்திய அடையாளங்களே அருள் அடையாளம் அப்படின்னு திருமறை சுவடி நமக்கு சொல்கிறார். நாம் கடவுளுடைய அருளை பெற்றுக்கொள்ள சில அடையாளங்களின் வழியாக, சடங்குகளின் வழியாக நாம் கொண்டாடும் பொழுது கடவுள் அந்த அருளை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். அது திருமுழுக்கில் நீராக இருக்கிறது, கிறிஸ்மா தைலமாக இருக்கிறது. இவையெல்லாம் அடையாளங்கள், நாம் சொல்லுகின்ற வார்த்தைகளாக இருக்கின்றன. நற்கருணையின் ஆண்டவருடைய உடலாக இருக்கிறது. இவையெல்லாம் அடையாளமாக, அப்பம் ரசம் என்பதெல்லாம் அங்கு இது என் உடல் என்று சொல்லப்படுவதெல்லாம் அடையாளங்களாக நாம் கொண்டாடுகின்ற ஆண்டவருடைய அருளை பெறுகின்ற சடங்காக அமைந்திருக்கிறது. இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு இதை கொண்டாடினாரா? ஆமா, எல்லா சமயங்களிலும் அருளடையாளங்கள் இருக்கின்றன. யூத சமயத்திலும் இருந்தது. விருத்த சேதனம் என்கின்ற ஒரு அருளடையாளம் அவர்களுக்கும் இருந்தது. ஆண்டவர் இயேசுக்கு விருத்த சேதனம் செய்தார்கள், காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார்கள். சமயத்திலிருந்து எல்லாவற்றிலும் அவர் பங்கேற்றார் இல்லையா. பெற்றோர் அவரை எருசலேமுக்கு அழைத்து சென்றார்கள் பாஸ்கா விழாவுக்கு. பாஸ்கா விழாவில் பங்கேற்றார், தொழுகை கூடத்தில் அவர் எடுத்து போதித்தார். எனவே எல்லாவற்றிலும் முடிந்தமட்டு அவர் பங்கேற்றார். சிலவற்றை மாற்றி அமைத்தார், சிலவற்றை அவரை உருவாக்கினார். அதை தான் நம்ம பார்க்கிறோம். ஒன்று, அவர் திருமுழுக்கு ஏவானிடம் சென்று வலிந்து திருமுழுக்கை பெறுகிறார். நீர் எனக்கு தந்துதான் ஆகணும். எனவே நீரை புனிதப்படுத்துகிறார். திருமுழுக்கு அருளடையாளம் அங்கு உதயமாகிறது. பாவிகளை மன்னிக்கிறார். யோவான் 8ஆம் அத்தியாயம், அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண், இனிமேல் பாவம் செய்யாதீர் செல்லும் என்று சொல்கிறார். பாவத்தை மன்னிப்பது யார்? ஆனால் ஆண்டவர் மன்னிக்கிறார். எனவே திரு அவையில் பாவத்தை மன்னிக்கின்ற அந்த அருளடையாளமான ஒப்புரவு உருவாக்கப்படுகிறது. தன்னுடைய உடலை அவர் பகிர்ந்து நமக்கு தருகிறார். இது என்னுடைய உடல், இதை வாங்கி உண்ணுங்கள். இது என்னுடைய இரத்தம், உடன்படிக்கைக்கான இரத்தம், இதை வாங்கி பருகுங்கள், மீட்பை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். எனவே நற்கருணை என்கின்ற அருளடியாளத்தை அவரை ஏற்படுத்துகிறார். இன்னும் சொல்ல போனால் நோயாளர்கள் பலர் நாடி வருகிறார்கள், குணப்படுத்துகிறார். மார்க்கனர் செய்தி 6ஆம் அத்தியாயம் 13வது இறைச்சொற்றொடர், அவருடைய சீடர்கள் எல்லாம் இருவர் இருவராக பல இடங்களுக்கு செல்கிறார்கள், பணி செய்கிறார்கள். அருமையாக மார்க்கு சொல்கிறார், அவர்கள் எண்ணெய் பூசி அவர்களை குணப்படுத்தினார்கள், நோயில் என்று குணப்படுத்தினார்கள். அப்படி என்றால் நோயிலிருந்து விடுதலை பெறுவதற்கு எண்ணெய் பூசினார்கள். யாக்கோபு தன்னுடைய திருமடலில் 5ஆம் அத்தியாயத்தின் 4ஆம் வசனத்தில் அதை சொல்கிறார், மூப்பர்களை அழைக்கட்டும், அவர்களும் வந்து ஜபித்து அவர்களுக்கு எண்ணெய் பூசி அவர்களுக்காக இறைவேண்டல் செய்வார்கள், எழுப்புவார்கள் என்று சொல்கிறார். ஆக நோயில் பூசுதல் ஆண்டவர் யோவான் அற்செய்தியின் 13வது அத்தியாயத்தில் பார்க்கின்ற பொழுது தன்னுடைய இடுப்பிலே ஒரு துண்டை கட்டி கொண்டு
சீடருடைய காலடிகளை கழுவி பணிபடை செய்கிறார். இந்த பணிதான் குருத்துவத்தின் உன்னத அடையாளமாக இருக்கிறது என்று அவர்களுக்கு குருத்துவத்தை ஏற்படுத்துகிறார். கணவன் மனைவியை பிரிந்து விடுவது முறையா என்ற கேள்வியை சதுசேயர் எழுப்ப ஆண்டவர் ஒருவனுக்கு ஒருத்தி தான் என்பதை உறுதிப்படுத்தி சொல்கிறார். ஆணும் பெண்ணுமாக படைத்தார் தொடக்கத்திலேயே, இருவரும் ஓருடலாய் இருப்பார்கள். எனவே இனிமேல் அவர்கள் இருவர் அல்லர் ஒருவர் என்று ஆண்டவர் திருமணத்தையும் ஏற்படுத்துகிறார். எனவே இந்த ஏழு அருளடையாளங்களையும் பார்க்கின்ற பொழுது அவைகளெல்லாம் அடையாள முறையில் ஆண்டவருடைய அருளை நம்முடைய உள்ளத்தில் அருளுகின்றவையாக இருக்கின்றன. அன்பு மக்களே, நான் சொன்ன மாதிரி வகுப்பு தான், முடிச்ச பிறகு கேள்வி கேட்பேன், சரியா? ஆமான்னு சொல்றீங்க, என்ன? அப்ப ஏழு அருளடையாளங்களையும் நம்முடைய ஆண்டவர் இயேசு ஏற்படுத்தி இருக்கிறார். இது 1545 திருதந்தையின் சங்கம் அப்படின்னு ஒண்ணு கூடினாங்க. ஏனென்றால் அந்த நேரத்தில் இன்றைக்கு நம்ம பிரிந்து சென்ற சீர்திருத்த சபையினர் அவர்கள் ஏழு அருள் சாதனை ஏற்கெடுக்க தயாராக இல்லை. இன்றைக்கும் அவர்களுக்கு ஏழு அருள் அடையாளங்களும் இல்லை, உங்களுக்கு தெரியும். என்ன, அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கவில்லை. ஆனால் இந்த சங்கமானது உறுதிப்பட சொல்லியது, ஆண்டவர் இந்த ஏழையும் ஏற்படுத்தினார். எனவே திரு அவையில் தொடர்ந்து நாம் அதை என்ன செய்யணும், கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டும் என்று நம்மை பணித்திருக்கிறது. அன்பு மக்களை, வத்திக்கான் திருச்சங்கம், இரண்டாம் வத்திக்கான் திருச்சங்கம் நமக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இரண்டாம் வத்திக்கான் சங்கம் கேட்டிருப்பீங்க இல்லையா? உங்க ஃபாதர் அப்பப்போ சொல்லுவாரா இருக்கும், சொல்லலைன்னா நான் வத்திக்கான் சங்கம் கொடுத்து விடுவேன் அவருக்கு புத்தகத்தை. இரண்டாம் வத்திக்கான் சங்கம் 1962 வரைக்கும் நடந்தது. அப்போ அது என்ன சொல்கிறது என்றால், திருவழிபாட்டில் அருளடையாளம் என்றால் என்ன, அருமையான மூன்று காரியங்களை சொல்கிறார். ரொம்ப அருமையான வார்த்தைகள். முதலில் அருளடையாளம் என்பது யாரை குறிக்கிறது? ஆண்டவர் இயேசுவே இறை தந்தையின் முழு முதல் அருளடையாளம் என்று சொல்கிறார். இந்த பிரைமோடியல் சாக்ரமெண்ட், முழு முதல் அருளடையாளம் என்பது ஆண்டவர் இயேசுவே தான். பொருள் என்ன, ஆண்டவர் இயேசுவை கண்டவர்கள் இறை தந்தையை கண்டுகொண்டார்கள், அவரை தொட்டவர்கள் கடவுளை தொட்டார்கள், அவர் கூறுவதை கேட்டவர்கள் கடவுள் சொன்னதை கேட்டார்கள். யோவான் தன்னுடைய முதல் கடிதத்தில் மடலில் எழுதுவது போல, நாங்கள் அவரை கண்டோம், அவர் சொல்ல கேட்டோம், அந்த அனுபவத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம், அது அன்பு அனுபவம் என்று அருமையாக சொல்கிறார். யோவானும் பேதுருவும் தலைமை சங்கத்தில் இழுத்து வரப்படுகின்ற பொழுது, அவர்கள் விரட்டப்படுகின்ற பொழுது சொல்கிறார்கள், நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் அறிவிக்காமல் இருக்க எங்களால் இயலாது, நாங்கள் யாருக்கு கீழ்ப்படியணும், கடவுளுக்கா உங்களுக்கா? இந்த உறுதியை தருவது அதுதான். எனவே ஆண்டவர் இயேசுவை கண்டவர்கள் எங்களுக்கு தந்தையை காட்டும் என்று பிலிப்பு கேட்ட பொழுது ஆண்டவர் சொல்கிறார், பிலிப்பே இது உனக்கு புரியவில்லையா, என்னை கண்டவர் தந்தையை கண்டார். எனவே முழு முதல் அருளடையாளம் என்பது ஆண்டவர் இயேசுவை தான் நமக்கு குறித்து நிற்கிறார். ஒரு நிக்கதையும் அவரை கண்டது போல, ஒரு சமாரிய பெண் கண்டது போல, மகதலா மரியா அவரை கண்டது போல, பேதுரு அவரை தொட்டு உணர்ந்ததை போல, இன்று இந்த ஒரு அருளடையாளத்தில் பங்கேற்கிற நாம் அனைவரும் அந்த ஆண்டவர் இயேசுவையே நேரடியாக தொட்டு உணர்கிறோம், அனுபவத்தை பெறுகிறோம். இதுதான் ஆழ்ந்த பொருள். இரண்டாவது அருளடையாளம் எதனை குறித்து நிற்கிறது, நம்முடைய திரு அவை என்கின்ற அருளடையாளம். இது இயேசு கிறிஸ்துவுடைய அடிப்படையான அருளடையாளம் என்று நமக்கு சொல்லப்படுகிற ஃபண்டமெண்டல் சாக்ரமெண்ட். இது அடிப்படையான அருளடையாளம். காரணம், ஆண்டவர் இயேசு உயிர்த்து விண்ணேற்றம் அடைந்து விட்ட பிறகு இந்த திரு அவைதான் அவருடைய மறை உடலாக இருக்கிறது. இனி இயேசுவை தொட விரும்புகிறவர்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த திரு அவையைத்தான் அவர்கள் தொட்டு பார்க்க வேண்டும், திரு அவையில் உறுப்பினராக இருக்க வேண்டும், திரு அவையை தன்னுடைய சொந்தமாக உறவாக கொள்ள வேண்டும். அதில் தான் நாம் ஆண்டவர் இயேசுவை சந்திக்கிறோம். இங்கு இணைந்து வருகிற ராமன் துறை இந்த திரு அவையில் தான் ஆண்டவர் இயேசு நடுவிலே அருள் பிரசன்னமாகி இருக்கிறார். அவரை சொல்வது போல, எங்கே இரண்டு அல்லது மூவர் கூடி வருகிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன். எனவே அருளடையாளம் என்பது இதனையும் குறித்து காட்டுகிறது.
திரு அவையாக வாழ்கின்ற இறை சமூகமே அது அருளடையாளமாக இருக்கிறது. மூன்றாவது அருளடையாளம் என்பது என்ன? இந்த உலகமே கடவுளுடைய அருளடையாளம். இந்த உலகத்தில் கடவுளை காண்பதற்கு முன் வருகின்ற எல்லாருமே இந்த உலகத்தின் இயற்கையை கண்டு அதனை பேணுகின்ற எல்லாருமே இந்த இயற்கை கடவுள் தந்த கொடை என கொண்டாடுகின்ற எல்லாருமே இந்த இயற்கையை அழிக்காமல் பாதுகாக்கின்ற எல்லாருமே அந்த கடவுளுடைய அனுபவத்தை அருளடையாளமாக இங்கு பெறுகிறார்கள். கடவுள் தன்னை இந்த இயற்கையில் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். எனவே அன்பு மக்களே, நாம் அவ்வப்பொழுது திருமுழுக்கு இங்கு கொண்டாடினாலும், அன்றாடம் இங்கு திருப்பலியை கொண்டாடினாலும், விழாக்கள் பிற நேரங்களில் எல்லாம் ஒப்புரவை கொண்டாடினாலும், தேவைப்படுகின்ற பொழுது நோயில் பூசுதலை நாம் கொண்டாடினாலும், இரு உள்ளங்கள் இணைந்து வந்து திருமண பந்தத்தினால் இணைகிறது என்றாலும், இல்லை என்றால் கடவுளுடைய அழைப்பை பெற்று ஒருவர் அர்ப்பண வாழ்வுக்கு தன்னை தருகிறார் என்றாலும், இவற்றில் எல்லாம் அந்த ஆண்டவர் இயேசுவின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அவர் யாரென அறிந்து கொள்கிறோம். அவருடைய அந்த அனுபவம் தொடுதலாய், புரிதலாய், ஆழ்ந்த அறிவாய் நம் நடுவே வந்து கொண்டே இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸும் இதனை அருமையாக சொல்வார். 2013 அவர் பொறுப்பெடுத்த அந்த நேரத்தில் அவர் தந்த அந்த ஒரு மறை உரை என்னுடைய சிந்தனையில் மிக ஆழமாக பதிந்திருக்கிறார். ஏனென்றால் அவர் ஒரு அருளடையாளம் என்பதற்கு ஆழ்ந்த பொருளை இக்காலத்திற்கு தந்த சிறந்த திருத்தந்தை என்று சொல்லலாம். அவர் மூன்று புரிதலை தருவார். முதலில் ஒரு அருளடையாளம் என்பது அவர் சொல்வார், அது உறவு ஒன்றிப்பு என்று சொல்வார். உறவு ஒன்றிப்பு. யாரோடு உறவு? இயேசுவோடு. இயேசு ஆண்டவரோடு அது உறவு ஒன்றிப்பிற்கு நம்மை அழைத்துக் கொண்டே இருக்கிறது. அந்த அருளடையாள கொண்டாட்டத்தில் எல்லாம் இயேசுடைய அனுபவத்தை பெற்று செல்கின்ற மக்களாய் நாம் இருக்கிறோம் என்று சொல்வார். அது இல்லாது செல்கின்றது ஒரு அருளடையாளம் அல்ல. ஒரு ஆடம்பரம் இருக்கலாம், மேள தாளங்கள் இருக்கலாம், திருமணத்திற்கு வருவது போல இல்லையா? மேள தாளங்களும் செலவினங்களும் விருந்துகளும் வைபவங்களும் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவையெல்லாம் பொருளற்றதாக மாறிவிடும் எப்பொழுது இந்த தம்பதியர் தங்களுடைய இந்த திருமண வாழ்வில் ஆண்டவர் இயேசுடைய உயிர் ஆற்றல் உள்ள அந்த அனுபவத்தை பெறவில்லை என்றால் அது பொருளற்றதாக மாறிவிடும். இரண்டாவது நம்முடைய திருத்தந்தை சொல்வார், இது அருள் கொடை ஒன்றிப்பு என்று சொல்வார். பொருள் என்னவென்றால், ஒருவர் இந்த அருளடையாளத்தில் பங்கேற்பதனால் அவர் திரு அவையில் தன்னுடைய அருள் கொடைகளை எல்லாம் அவர் தர தொடங்குகிறார். ஒருவர் நன்றாக பாடுகிறவராக இருப்பார், ஒருவர் நன்றாக வாசிக்கிறவராக இருப்பார், ஒருவர் நன்றாக அதனை விளக்கி சொல்கிறவராக இருப்பார், ஒருவர் நன்றாக தலைமைத்துவம் கொண்டவராக இருப்பார், ஒருவர் அமைதியை ஏற்படுத்துகின்றவராக இருப்பார் இல்லையா? ஒருவர் நம்முடைய அன்பியங்களை எல்லாம் கூட்டி சேர்க்கிறவராக இருப்பார். பலமுறை திட்டினாலும், வரமாட்டேன் என்று சொன்னாலும், வீடு வீடாக சென்று வாங்கம்மா இணைந்து அன்பியத்தை கூட்டுவோம் என்று கேட்டுக்கொண்டவராக இருப்பார். சில நோயாளர்களை சந்திக்க செல்கின்றவர்களாக இருப்பார். சிலர் மாமியார் மாமியார் மாமனாரை மிகுந்த அக்கறையோடு கவனித்துக் கொள்வார், விரட்டமாட்டார். மூத்தோரை மதிப்பார், சிறுவரை கண்டால் அணைத்துக் கொள்வார், மறைக்கல்வி கற்றுத்தருவார், வாஞ்சியோடு பிள்ளைகளுக்கு நேரத்தை செலவிட்டு பாடத்தை சொல்லிக் கொடுப்பார். ஆக நாம் கொண்டிருக்கின்ற அருள் கொடைகள் எல்லாம் இந்த திரு அவைக்கு நாம் பயன்படுத்துவதற்கு இந்த அருளடையாளங்கள் அழைக்கின்றன. அதற்கு ஆண்டவர் ஆசி தருகிறார். இறுதியாக இது நமக்கு எதற்கு அழைக்கிறது? பிறரன்பு ஒன்றிப்புக்கு அழைக்கிறது என்று சொல்வார் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ். உறவு ஒன்றிப்பு, அருள் கொடை ஒன்றிப்பு, அது இறுதியாக பிறரன்பு ஒன்றிப்பு. பணிகள் செய்வதற்கு தயாராக இருப்பதற்கு, பெற்றுக்கொண்ட இந்த அருளை, ஆண்டவர் தந்த அருளை உனக்கென அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிற ஒருவராக இராதே. மாறாக உடன் வாழ்கிறவரோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற சீடர்களாக இருக்க நமக்கு அழைப்பும் இருக்கிறது. அது நம்முடைய கிறிஸ்தவத்தில் மட்டுமல்ல, மாறாக அதை கடந்த எல்லா சமய மக்களுக்கும், இந்த உலகத்தில் வாழ்கின்ற மக்களுக்கெல்லாம் அன்பு பணியாற்றி இது அழைத்துக் கொண்டே இருக்கிறது. எனவேதான் இன்று நாம் பார்க்கிறோம், நம்முடைய பல மக்கள், மனநலம் குன்றியோர், மூத்தோர்கள், வலுவிழந்தோர், அல்லது மாற்றுத்திறனாளிகள் இல்லங்கள், இல்லை என்றால் மாற்று பாலினத்தார் வாழ்கின்ற இடங்கள்,
அல்ல நோயாளர்கள் வாழ்கின்ற மருத்துவமனைகளை எல்லாம் தேடி சென்று சந்தித்து அவர்களுக்கு உதவுவதெல்லாம் இந்த அருளடையாளம் நமக்கு காட்டுகின்ற வழிமுறைகள் தான் அன்புமிக்கவர்களே. எனவே இனிமேல் நாம் இங்கு கொண்டாடுகிற நம்முடைய பங்கிலே கொண்டாடுகிற இந்த அருளடையாளங்கள் எல்லாம் கடவுளுடைய அருளை நம்முடைய உள்ளத்தில் தருவதோடு நாம் கொண்டாடுகின்ற இந்த சடங்கின் பொருளையும் புரிந்து கொள்ள செய்யட்டும். ஆண்டவர் இயேசு நாம் வளர்கின்ற இந்த கிறிஸ்தவ வாழ்வு பயணத்திலே குழந்தையாக, வளரிளம் பருவம் உள்ளவராக, இளைஞராக, திருமணத்திற்கு தகுதி உடையவராக, இந்த சமுதாயத்திற்கும் திரு அமைக்கும் தன்னை கையளிக்க துணிகின்ற ஒருவராக, இணைந்த ஒரு குடும்ப வாழ்வில் தன்னை தருகின்றவர்களாக, இல்லை என்றால் வலுக்குறைகின்ற நேரத்தில் ஆண்டவருடைய நலனை நாடுகின்றவர்களாக நிற்கின்ற வெவ்வேறு பருவங்களுக்கும் ஆண்டவர் இயேசு தன்னுடைய ஆற்றலை தருவதற்குத்தான் இந்த அருளடையாளங்களை தந்திருக்கிறார். அன்பு மக்களை, அதனுடைய ஆழ்ந்த பொருளை நாம் உணர்ந்து கொண்டாடுவோம். இனி நாங்கள் தனியாகத்தான் கொண்டாட வேண்டும், இல்லை என்றால் ஆடம்பரமாகத்தான் கொண்டாட வேண்டும், இல்லை என்றால் எங்கள் குடும்பம் மட்டும் கொண்டாட வேண்டும், அவர் கொண்டாடினால் நாங்கள் ஏன் அவ்வாறு கொண்டாடக்கூடாது, இந்த கேள்விகளை சற்று தவிர்த்து ஒதுக்கி வைத்துவிட்டு அது இறை அனுபவ கொண்டாட்டங்களாக நம்முடைய பங்கிலே மாறும் என்றால் நான் நினைக்கிறேன் இந்த அருளடையாளங்கள் நம்முடைய வாழ்வில் மிகுந்த ஆற்றல் பெற்றவையாக, கடவுளுடைய வழியை காட்டுகின்றவராக, கடவுளுடைய அருளை என்றுமே பொழிகின்ற சிறந்த சிறந்த வாய்க்கால்களாக, புனித அகோஸ்தினார் சொல்வது போல சிறந்த வாய்க்கால்களாக நம்முடைய வாழ்வில் என்றுமே இருந்து கொண்டிருக்கும். அதற்கான வரங்களை கேட்டு நிற்போம். இங்கு வந்து அருளடையாளங்களை பெறுகின்ற நான் மக்கள் எல்லாருமே அந்த ஆண்டவருடைய உயிர் ஆற்றல் உள்ள ஆவியானரால் இயக்கப்படவும், அந்த ஆவியினால் ஆண்டவர் இயேசுவோடு ஆழ்ந்த உறவை, திரு அவையோடு மட்டற்ற பண்பையும் அதைவிட கரிசனையும் கொண்டிருக்கவும், கடந்து இந்த சமூகத்திற்கும் பணியாற்றுகின்ற அந்த ஆற்றலை, திறமையை, திறன்களை இது தருவதாக அமைய அன்போடு வாழ்த்துகிறேன். ஆமென்.